வணக்கம் நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். தினம் ஒரு ஜோதிட தகவல் பகுதியில் நாம் இன்றைக்கி பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னா, பார்த்துட்ருக்கிற தன்னுடைய சொந்த தொழிலை தன்னுடைய நண்பனுக்கோ அல்லது தன்னுடைய காதலிக்கோ கொடுத்து விட்டு வந்து விடுகிற ஒரு துர்பாக்கியமான ஒரு சூழல் யாருக்கு ஏற்படும் அப்படின்னு பார்க்கலாம். சரி, பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எல்லாருமே செய்கிற ஒரு விஷயந்தான். நம்ம ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா முதல்ல என்ன செய்வோம், அதாவது அந்த தொழிலை பற்றி கற்றுக்கிறோமோ இல்லையோ, இந்த தொழிலை யாரோட சேர்ந்து செய்யலாம் அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு சாய்ஸ் நமக்கு என்ன வரப்போகுது, நண்பர்கள் மட்டும்தான் வருவார்கள். அப்போ அதை நண்பர்களோட சேர்ந்து செய்கிறது, எத்தனையோ பேர்கள் நம்ம பார்த்துருக்கோம் நண்பர்களோட சேர்ந்து செஞ்சு ஒரு பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து பிரிஞ்சிடுறது, அப்படி இல்லை அப்படின்னா நான் விளைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறது. இந்த மாதிரி ரகங்கள் நிறையா இருக்குது. சில பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கிறது, ஆரம்பிச்சுட்டு கொஞ்ச நாள் ரன் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப தன்னுடைய வெளி வேலைகள் எல்லாம் பார்க்கணும், நம்மளால் வந்து ஒருத்தராக இதை மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு யாரையாவது வேலைக்கு போடலாம், இல்லை பார்ட் டைமாக ஏதாவது ஒரு வேலைக்கு போடலாம் அப்படின்னு பார்க்குறப்போ யாராவது பெண்களை வேலைக்கு வைப்பாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட காலம் போக ஏன்னா ஒரே மூஞ்சியை திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருக்கிறோம்னா அவர்களோட பேரழகி இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டார்கள்ங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வந்துடும், சரிங்களா. இது பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, திருமணம் ஆகியிருந்தாலும் சரிங்களா, திருமணம் ஆகியிருந்தாலும் கடையில் வேலை பார்க்குற பெண் மேலே ஒரு காதல் உருவாகிவிடும். அப்போ திருமணம் பார்க்காத திருமணம் செய்யாத நபர்களாக இருந்தால் கடையில் இருக்கிறவங்களையே வேலை செய்கிற ஒரு சூழல். சரி, இந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது யாருக்கு நடக்கின்றது, அதாவது நண்பரிடமே கொடுத்து விடுதல் அல்லது கடைக்கு வேலைக்கு வர்ற பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறது, அப்படிப்பட்ட ஒரு சூழல் பார்த்தீங்க அப்படின்னா, மிதுன லக்னக்காரர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்கும். மிதுன லக்னக்காரர்கள் சொந்த தொழில் செய்தால், சரிங்களா, சொந்த தொழில் செய்தால் என்ன ஆகும் அப்படின்னா, நண்பர்களோட செய்யக்கூடாது, பெண்களை வேலைக்கு வைக்கக்கூடாது. இவங்களுக்கு இவருடைய ஏழாம் அதிபதி யாருங்க, நண்பனை குறிக்கக்கூடிய ஒரு ஏழாம் குடையம் இடம் ஏழு, ஏழாம் அதிபதி குருவே, பத்தாம் அதிபதி யாருங்க குரு. அப்போ ஏழுக்கும் பத்துக்கும் ஒருவரே. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நண்பர்களோட கூட சேர்ந்து செஞ்சாங்கன்னா ஒரு காலகட்டத்தில் அப்படியே நண்பர்கிட்ட விட்டுட்டு போயிட்டு போது நீயே வச்சுக்கோ அப்படின்ட்டு வந்துடுவாங்க. சொந்தமாக தொழில் செஞ்சு பெண்களை வேலைக்கு வச்சாங்கன்னா தவறான தொடர்புகளோ அல்லது அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்போ கிடைச்சிடும். இது யார் யாருக்குன்னா, மிதுன லக்னம் தனுசு லக்னம், சரிங்களா. இந்த மிதுன லக்னம் தனுசு லக்னத்துக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் அதிபதியே பத்தாம் அதிபதியாக வருவார்கள். அவர்கள் இருவருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். கண்டிப்பாக இந்த ரெண்டு லக்னக்காரர்களும் தன்னுடைய தொழிலில் திருமணம் ஆகியிருந்தால் பெண்களை வைத்து கொள்ளக்கூடாது, அப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களே அடிக்ட் ஆயிடுவீங்க அவங்களோட. அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்க அதை உங்களை டாமினேட் பண்ணி அந்த தொழிலை உங்கள்கிட்டருந்து கையகப்படுத்துவாங்க, சரிங்களா. அப்படி இல்லை அப்படின்னா குடும்பத்தில் பிரச்சனைகளை நிறைய உண்டு பண்ணுவார்கள். உன் குடும்பத்தை விட்டுட்டு வந்துரு, இதை குறிப்பாக சொல்கிறது திருமணமானவர்களுக்கு, குடும்பத்தை விட்டுட்டு வந்துரு என் கூட வாழு அப்படின்னு சொல்லி தகராறு பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இந்த பிளாக்மெயில் காரணமாக, சரிங்களா, இந்த பிளாக்மெயில் காரணமாக இந்த தொழிலை கொடுத்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. எனவே நண்பர்களே, மிதுன லக்னக்காரர்களும் சரிங்களா, மிதுன லக்னக்காரர்களும் தனுசு லக்னக்காரர்களும் தான் செய்யும் தொழிலில், சரிங்களா, கூட வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி அல்லது தனக்கு கீழே வேலை பார்க்குற பெண்கள், அந்த ஒர்க் பிளேஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் நீங்கள் வந்து சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி வேலை பார்க்குற இடம் வந்தாலும் இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. இவர்கள் பெண்களிடம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது, இல்லைன்னா அவர்கள் மூலம் நீங்கள் வந்து ஏமாற்றப்படுவீர்கள், அதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி மிதுனம் மற்றும் தனுசு லக்னக்காரர்கள் நண்பர்களுடன் கூட்டு தொழில் செய்யாமல் இருப்பது நல்லது, சரிங்களா.
இந்த மிதுன லக்னக்காரர்களுக்கும் தனுசு லக்னக்காரர்களும் சொந்த தொழில் செய்து அதில் பெண்களை வேலைக்கு வைக்கிறப்போ அவர்களுடைய ராசி கட்டத்தில் சுக்கரனோட ராகு தொடர்புலாம் இருந்ததுன்னா இல்லீகலான விஷயங்களெல்லாம் ஈடுபட்டு நிறைய அசிங்க அவமானங்களை ஜாதகர் சந்திக்க வேண்டி இருக்கும். எனவே இந்த இரண்டு லக்னக்காரர்களும் பெண்களிடம் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. இன்னொரு விஷயம், மிதுன லக்னக்காரர்களுக்கு ஏழாம் இடம் என்னது, பாதகாதிபதி. அதே மாதிரி தனுசு லக்னக்காரர்களுக்கு ஏழாம் இடம் பாதகாதிபதி. அப்போது அந்த மாதிரி போனோம் அப்படின்னா சிக்கனது தான், முடிஞ்சு போச்சு, வெளியே வரவே முடியாது. அசிங்கவமானம் அல்லது அதிகப்படியான இழப்புகளை நீங்கள் சந்திக்க வேண்டியவருக்கும். நண்பர்களே, இதோடு நம்ம இந்த பதிவை முடிச்சுப்போம். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். நண்பர்களே, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உங்கள் நண்பர்களோடும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஜோதிடம் கற்றுக்கணும் எளிமையான முறையில் ஒரு குறுகிய காலத்தில், அதாவது 2-3 நாள்லாம் எடுத்துக்காதீங்க, ஒரு ஜஸ்ட் ஒரு 4 மந்த்ஸ் ஆகும். இந்த 4 மாத காலங்களில் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும், வெளியில் சென்று படிக்க முடியல அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல சாய்ஸ் நான் தரேன், வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். 4 மாத காலம் கற்றுக்கொண்டு அதற்கு மேல் என்னுடைய உங்களுக்கு என்னுடைய குரூப்லேயே இணைச்சி, வாட்ஸ்அப் குரூப்லேயே இணைச்சி உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்படும், சரிங்களா? அப்போ நீங்கள் லைஃப் லாங் எங்களுடைய தான் நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். சந்தேகம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கவே இருக்காது, கண்டிப்பாக அனைத்து விதமான சந்தேகங்களும் சரி செய்யப்படும், உங்களுக்கு ட்ரைனிங் நிறைய கொடுக்கப்படும், சரிங்களா? விருப்பமுடையவர்கள் என்ன தொடர்பு கொள்ளுங்கள். இதில் ஜஸ்ட்டு செல் நம்பரை கீழே கமெண்ட்ஸில் டைப் பண்ணாதீங்க. ஜோதிடம் கற்றுக்கணும் ஆர்வம் இருக்குது, நேரம் இல்லை, எங்கே கற்றுக்கணும்னு தெரியல, வீட்டை விட்டு வெளியே போக முடியாது, சூழல்கள் இல்லை, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறேன், இந்த மாதிரி சூழல்கள்லாம் இருந்ததுன்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள், சரிங்களா? நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலமாக தான் வாரம் 2 வகுப்புகள் 4 மாத காலம், சரிங்களா? ஜோதிடம் கற்றுக்க ஆர்வம் இருந்தால் உங்களை ஜோதிடர் ஆக்குவது என் கையில், சரிங்களா? அது ஆக்கியே தீர்வேன், அதில் ஒன்றும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. 4 மாதங்களில் நீங்கள் கண்டிப்பாக பலன் சொல்ல முடியும். ஓகே நண்பர்களே, மீண்டும் ஒரு பதிவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.